ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி ஆயுத பூஜை எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத இந்த விளாகில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ மண்டே மார்னிங் ஆயுத பூஜை அன்னைக்கு எடுத்தது. காலையில் எந்திரிச்சதும் முத வேலையாக காரு பைக்கு எல்லாத்தையும் கழுவுங்க, சாமி கும்பலாம் அப்படின்னு அத்தை சொன்னாங்க. அதனால கமல் காரை கழுவுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் காரை கிளீன் பண்ணுறதே இல்லை, அப்பப்போ வாட்டர் வாஷ் விட்டு எடுத்துக்குவோம், சர்வீஸ்க்கு விட்டு எடுப்போம். நம்ம கார் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு டைம்னாச்சும் வெளியே போயிட்டு வந்துடும். அதனால நம்ம கவர் போட்டும் வைக்க முடியாது, அப்பப்போ துடைக்கவும் முடியாது. ஏன்னா ஒரு டைம் வெளியே போயிட்டு வந்தாலே தூசி ஆயிடும். கமல், கரெக்டா கால் கார் கழுவிக்கிட்டு இருக்கப்ப கேக்குறாங்க பழைய இரும்புக்கு பேர் சம்பளம்னு. நம்ம காரை பார்த்தா பழைய எவ்வளவு ராசியான காரு, கழுவுனது பழுச்சுன்னு ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு சாயந்தரமே அழுக்காயிரும். ஏன் கமல், புல்லட்டு யூஸ் பண்ணுறதே இல்லை. பெசாம விற்றுலாம், ஓஎல்எக்ஸில் விற்றுலாம். போமாவா, அதை நீ ஓட்ட போறியா? மணிமாமாவை கொடுக்குற? எந்த மணிமாமாவை கொடுக்குற? பண்ணப்பட்டி மணிமாமாவை கொடுக்குறியா? கமல் காரு புல்லட்லாம் க்ளீன் பண்ணுறதை பார்த்துட்டு, கையில் என்னோடய சைக்கிளையும் க்ளீன் பண்ணுங்கள், நானும் அதை டெய்லியும் ஓட்டுறேன்ல அப்படின்னு சொன்னா அதையும் கழுவிட்டு இருக்காங்க. நல்லா தட நல்லா அதுக்கெல்லாம் குளிச்சிருச்சுங்க. என்னப்பா புல்லட் ஸ்டார்ட் ஆகலையா? கமல் புல்லட்டை யூஸ் பண்ணுறதே இல்லை. எங்கே போனாலும் வந்தாலும் கார் எடுத்துகிட்டு போகிறனால புல்லட்டை கண்டுக்கவே இல்லை. வண்டி ரொம்ப நாளாக நின்றுட்டே இருக்கனால ஸ்டார்ட் ஆகலை. அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. புல்லட் தான் யூஸ் பண்ணுறது இல்லையே, யாராவது கேட்டால் கொடுத்துடலாமா வித்துடலாமா அப்படின்னு கேட்டால், இல்லை என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு தேவைப்படும், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆயுத பூஜை செலிப்ரேஷன் ராஜேஷ் கிச்சன் ஆஃபீஸில் தான் கொண்டாட போகிறோம். போன வருஷமும் ராஜேஷ் கிச்சன் ஆஃபீஸில் தான் ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணோம். எல்லாரும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணிட்டுருங்க, நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடியாக வந்துட்டேன். எல்லோரும் கோலம் போட்டுட்டு இருக்காங்க. ரேவதி அக்காவை காணோம், ஏன் ரேவதி அக்கா வரல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரேவதி அக்கா ஒரு ரெண்டு வாரமாக லீவில் இருக்காங்க, கால் கொஞ்சம் பிசங்கிருச்சு, காலில் அடிபட்டுருக்கனால அக்கானால வர முடியல, அதனால் லீவில் இருக்காங்க. கால் நல்லா சரியானதுக்கப்புறம் வாங்கக்கா, இங்கே எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். போன வருஷம் ஆயுத பூஜைக்கு ரேவதி அக்கா, பாண்டிய அக்கா, சுதன், தாரணின்னு எல்லாரும் இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் இந்த வருஷம் நாங்கள் மிஸ் பண்ணுறோம். காரு பைக்கு சைக்கிள்னு எல்லாத்துக்கும் மாலை பூ எல்லாமே வச்சாச்சு. ஒரு வழியாக எல்லாரும் சேர்ந்து கோலம் போட்டு முடிச்சு கலரும் கொடுத்தாச்சு. எல்லாரும் வந்துட்டாங்க, நம்ம தான் இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு டக்கு டக்குன்னு வந்து குளிச்சுட்டு பிள்ளைங்களை ரெடி பண்ணி விட்டுட்டு நானும் ரெடி ஆகிட்டு இருக்கேன். அவசர அவசரமாக ரெடி ஆகிறமே சாரீ கட்டணுமா சுடிதார் போடணுமான்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு, சரி சாரியே கட்டிடலாம் அப்படின்ட்டு ஈஸியாக கட்டுற மாதிரி ஒரு சாரீ எடுத்து கலையும் லைட்டாக காஞ்சு தான் அப்படியே சீவிட்டேன். பவுடர் அடித்து பொட்டு வச்சு இன்றைக்கி பூ வச்சுருக்கேன். அவ்வளோதான், சிம்பிளாக டக்குன்னு ரெடி ஆகிட்டேன். ஹாப்பி துர்கா பூஜை போடணுமா? அவங்க சந்தனம் வைக்கிட்டு நீ குங்குமம் வச்சுடுறா, அங்க எதுக்கு வைக்கிற? கௌதம் நெத்தியில கொஞ்சம் வச்சு விடுங்க. அவங்க ப்ராப்பர்ட்டியை சேவ் பண்ணுறாங்க. சாமிக்கு வைக்கிறேன், எட்டாவது
மேல வீடா காட்டுக்கு போறான் வாங்கி வாங்கி போய் வாங்கி வாங்கி கோச்சு எல்லா பக்கமும் சந்தனம் குங்குமம் வச்சாச்சு. இந்த பிள்ளைங்க தான் படாத படுபடுத்திட்டாங்க. சந்தனமும் குங்குமம் வைக்கிறதுக்குள்ள சாமி கும்பிட்றதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு சமையல் எல்லாமே அத்தை தான் ரெடி பண்ணாங்க. அத்தை ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதை பர்ஃபெக்டா செஞ்சு முடிப்பாங்க. நாளைக்கு எல்லார நோட்லயும் வச்சிருப்பாங்க. போதும் மேல நம்ம செடியில் போதுதா. சாமிக்கு படையல் போட்டு சந்தன குங்குமெல்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கையல் கண்மணி அவங்க புக்ஸும் எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஆஃபீஸில் சின்ன சின்ன பொருள் கூட விட்டு வைக்காமல் எல்லாத்துலேயும் சந்தன குங்குமம் வச்சாச்சு. சாமி கும்பிட ரெடி ஆகிட்டோம். இந்த பிள்ளைங்க நாங்கள் தான் விளக்கு பொருத்தி சூடம் பத்திலாம் காமிச்சு சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் திருப்தியாக சாமி கும்பிட்டோம். எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த வருஷம் எப்படி ஹாப்பியாக இருக்கமோ அதே மாதிரியே இனி வர வருஷங்களும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட வேண்டுதல். பசிக்குது பிள்ளைக்கு. ஏ அஜிதான் உடைக்கும் பேசாம இரு.
தள்ளிக்க 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 கண்மணி கரெக்டாக சாமி கும்பிட்டு முடிச்சதும் எனக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னா இலை போட்டு சாப்பாடு போடலான்னு உட்கார சொன்னா, இல்லை எனக்கு சாப்பாடுலாம் வேணாம் வெறும் பொங்கல் மட்டும் கொடுங்க அப்படின்னா, பொங்கல் மட்டும்தான் சாப்பிட்டா சாப்பாடு சாப்பிடவே இல்லை. எல்லாரும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டோம். அத்தை எல்லாருக்கும் பொறி வாங்கி வச்சுருந்தாங்க. ரேவதி அக்காவுக்கும் பொறி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சிந்திட்ட கொடுத்து விட்டாங்க. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.